அவருடைய கட்சியுடைய முதல் மாநாடு அப்படின்றதை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறார். நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார், திமுக என்பது பேசி பேசியே வளர்ந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்ன பேச்சு அப்படின்றது வேற. ஆண்கள் இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போகடா பொட்டைகளா அடங்கால. குப்பை தமிழ் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கருணாநிதி வகையறாவுடைய தமிழை நான் குப்பை தமிழ் என்று தான் அழைப்பேன். அதே மாதிரி நம்ம வைகோ மாதிரி அலெக்சாண்டர் என்று ஆரம்பித்து அமெரிக்காவுக்கு போய்கிட்டு இருக்க வாஸ்கோட காபாவை பார்க்குற நேரில் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு, நல்லா இருக்கேன், இட்லி சாப்பிட்டீங்களா அப்படின்றாரு. எனக்கு சாம்பார் நல்லா இல்லை, அதனால் சாப்பிட பிடிக்கலை, குளுக்கோவிட்டா குடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். புருஷோத்தமன் அலெக்சாண்டரை பார்த்த பொழுது அப்படின்னு ஆரம்பித்து கிரேக்க வரலாறுலாம் பேசி அதெல்லாம் வந்து அவர் இறங்கலை, அதையும் சொல்லிட்டார், நான் அதுக்கெல்லாம் போக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதைத்தான் திருவள்ளுவர் துப்பாருக்கு துப்பாய துப்பாருக்கு துப்பாக்கி வரலன்னு விட்டுரு. எல்லாரும் பாட்டிலே பார்த்துக்கிறேன், நீ பேசுறது யாருமே கவனிக்கல, இதனால்தான் எந்த கட்சியிலுமே சேர்த்துக்கிறது இல்ல. சரியான ஒரு பாதையில் பயணிக்கிறார் விஜய் அப்படின்றத என்னால இதுல இருந்து சொல்ல முடிகிறது. ஏன் என்றால் ஈவேராவை நான் ஏற்கிறேன், ஆனால் ஈவேராவுடைய கடவுள் மறுப்பு கொள்கையை நான் நிராகரிக்கிறேன் என்று அவரால் சொல்ல முடிகிறது. இது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். பெரியார் சொன்ன கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்க கையில் எடுக்க போறதே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாருமே ஒண்ணுதான், நாம எல்லாருமே சமம் தான். அதனால என் நெஞ்சில் குடியிருக்கும் நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது, அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. மாறாக இந்த திமுக கும்பல் பார்த்தீங்கன்னாக்க தமிழில் ஒரு சொல்லாடல் உண்டு, முடுக்கருந்த பண்ணிகள். அந்த மாதிரி முடுக்கருந்த பண்ணிகள் மாதிரி இங்கேயும் அங்கேயும் குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. என்னென்ன திமுக எதிர்ப்பு வாக்குகளை எல்லாம் சிதறடித்து விடுவார் விஜய். ஏன்னா இந்த கோல்மால்புர குடும்பத்தை காரி துப்பி இருக்கிறார் விஜய். எவன் துப்ப மாட்டான், சோறு திங்கிறான், எவனும் இந்த கும்பலை துப்பாம இருக்க மாட்டான். கூலிக்கு மாரடிக்கிற கொத்தடிமைகள் வேண்டுமானால் இந்த கும்பலுக்கு கோஷம் போட்டுக் கொண்டிருப்பான். கிளாரிட்டி இருக்குது அவரோட ஸ்பீச்சில், ஒரு தெளிவு இருக்குது. எழுதி வச்சு தான் படித்தாருனாலும் உணர்ச்சி பூர்வமாக தான் பேசியிருக்காரு. பெரிய பெரிய தலைவர்களை எழுதி வச்சு தான் படிக்கிறாங்க. சட்டப்பிரிவு 370 பயன்படுத்தி பாராட்டத்தக்கது ஒரு உரை. அவர் தெளிவாக இருக்கார், அவருடைய பேச்சில் வந்து ஒரு அரசியல் தெளிவு தெரிகிறது என்று தான் நான் உணர்கிறேன். ஏய் என்னடா இது, போய் கை கை. இந்திய சினிமா வரலாறில் அதிகமாக சம்பளம் வாங்குற ஒரே நடிகர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழன், உச்சபட்ச நடிகனா, ஏக இந்திய அளவில் அகில இந்திய அளவில் 275 கோடின்றது வந்து அவரோட மார்க்கெட் வேல்யூவை காட்டுது. தேர்தல் அரசியலில் ஜெயிச்சவங்க தோத்தவங்க அத்தனை பேர் பாடத்தையும் படிச்சுட்டு பல பேரோட உந்துதலை ஊக்கமாக எடுத்துக்கிட்டு என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். அதை விட்டுட்டு அவர் அரசியலுக்கு வர்றார். அது வந்து உண்மையிலேயே நான் சொல்கிறேன், அது ஒரு அசாதாரணமான முடிவு. ஏன்னா சினிமாவுக்கு வந்த அரசியலுக்கு வந்த தமிழ்நாட்டில் சினிமா நடிகர்கள் எல்லாரும் ஏன் ஏக இந்திய அளவில் கூட மார்க்கெட் போன பிறகு வந்தானுங்க. மற்றபடி சினிமா பீக்கில், அதுவும் பீக்னா சாதாரண பீக்கில், தமிழ் சினிமாவில் இல்லை இந்திய சினிமாவோட பீக்கில் கோடி பேர் காட்ட வெளியில் தான்
மனிதனின் படை ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் இந்தியன் சினிமாவில் ஒருத்தன் வட்டுட்டு வரான்னா டெஃபினட்டாக அவனுக்கு ஏதோ ஒரு இந்த சமூகத்தின கமிட்மெண்ட் இருக்குது. அவன் ஜெயிக்கலாம் தோக்கலாம், பட் அவருக்கு ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, அவரை ஒதுக்கி தள்ளிடாதீங்க. இந்த போட்டியில் இன்னொருத்தனும் கால் எடுத்து வச்சான். அவன் பாதம் சிறுசாக இருந்தாலும் அவன் எடுத்துக்கிட்ட பாதை பெருசாக இருந்தது. அதே ஒரு மனிதன் திறந்து விட்டு வருகிறான் என்றால் நிச்சயமாக வந்து அவனை குறைத்து மதிப்பிடாதீர்கள். அப்படி தான் நான் பார்க்குறேன் இதை. நிச்சயமாக அவர் ஒதுக்கி தள்ள முடியாத 26ல் ஒரு முக்கிய பேசுபடு பொருளாக அவர் இருப்பார். அவர் வெற்றி பெறலாம், தோல்வி அடையலாம், விஜய் அது அல்ல. 26 எலெக்ஷனில் ஒரு முக்கியமான ஒரு பேசுபடு பொருளாக இருப்பார். அவர் மிகப்பெரிய அளவில் டிஎம்கேக்கு ஒரு குடைச்சலை கொடுப்பார். உங்கள் தொகுதியில் மட்டும் இல்லை, 234 தொகுதியிலையும் நிறுத்துறேன். உங்கள்கிட்ட அவ்வளவு பணம் இருக்கா? இதுவரை எல்லா நடிகர்களும் கட்சி ஆரம்பிக்கும் போது நாங்கள் தனித்து நின்று ஆட்சி அமைப்போன்னு அப்படியே சும்மா ஒரு பில்டப் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவர் சொல்லலை. நேற்று கூட்டணிக்கு நாங்கள் தயார், எங்களுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கும், ஆனாலும் கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் கண்டிப்பாக அரசியலிடம் கொடுப்போம். தெளிவாக சொல்லியிருக்காரு. கடந்த 75 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் சொல்லாத வார்த்தையை ஒரு சினிமா நடிகர் கட்சி ஆரம்பிக்கும் போது தன்னுடைய முதல் கன்னி உரையில் அதை சொல்லி இருக்கிறார். அதனால நம்மளை நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பு தந்து அதிகார ஸோ அவர்கிட்ட ஒரு தெளிவு இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், கட்சி ஆரம்பிக்கிற ஒருவர் அவருக்கு தன்னுடைய எதிரி யாருன்றதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதை அந்த தன்னுடைய இலக்கை அடைவதற்கான செயல் திட்டத்தை அவர் முன்னெடுக்கணும். அதை ரெண்டையும் அவர் செஞ்சுட்டார். என் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுக்கிட்டு சிவனே நான் ஒரு வழியில போயிட்டு இருக்கேன். என்ன ஒம்பு கிழக்காதீங்க, ஒம்பு கிழத்தா நான் சொல்றதையும் சேவேன், சொல்லாததையும் சேவேன். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்றது தமிழக அரசியலில் ஏதாவது ஒரு சேஞ்சஸை கொண்டு வருமா சார்? கண்டிப்பாக கொண்டு வரும். அதாவது ஆட்சியில் பங்கு என்ற அந்த ஒரு கோஷத்தை கூட்டணி கட்சிகள் அத்தனை பேர் முன்வைக்க போகிறாங்க. அதை வந்து நேற்று அவர் அந்த தெரிய கொளுத்தி போட்டிருக்கார். ஸ்டார்ட் பண்ணு. இங்கே இங்கே கிடா. அப்படியா அப்படியா. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.